ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WWE 2K22 இருக்கிற மை ரேஸ்ல எப்படி கஸ்டமைஸ் சூப்பர் ஸ்டார் கிரியேட் பண்றது, அதாவது நான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிக்சர் லைக் வந்து ஆக்டர்ஸோட பிக்சர்ஸ் அதெல்லாம் நீங்க போட்டு அப்லோட் பண்ற மாதிரி, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா மை ரேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா நம்மள நாமே சூப்பர் ஸ்டாரா WWE கிரியேட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா மை ரேஸ். ஸோ அதுதான் இப்ப பண்ண போறோம். ஸோ சின்னதாக போட்டோஷாப் ஒர்க்கும் இருக்கு, அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ட் இப்ப மை ரேஸ்ல நான் கேரக்டரும் கிரியேட் பண்ணிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மை ரேஸ் போயிடுவோம், ஸ்கிப் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கு, அது சூஸ் பண்ணிப்போம். மென்ஸ் டிவிஷன் ஆர் உமன்ஸ் டிவிஷன், நம்ம மென்ஸ் டிவிஷனே சூஸ் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் ரோமன் ரைட் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்மளோட கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸை அப்லோட் பண்ணிருக்கணும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் போயிடணும். அண்ட் இதுல கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ், அண்ட் இதுல வந்து வேற இமேஜ் மேனேஜர். ஓகே, இப்போதைக்கு எந்த இமேஜும் இல்லை, பட் ஆல்ரெடி நான் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சிருப்பேன். ஈவன் பீஸ்ட் வந்து விஜேயோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, இன்கமிங்ல இப்போ நம்ம அப்லோட் பண்ணோம். மொபைல இல்லை கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ல நம்ம அப்லோட் பண்ணோம். உங்களோட பிளே ஸ்டேஷன் அக்கௌண்ட்ல நீங்கள் லாகின் பண்ணணும். எந்த அக்கௌண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், இப்போ விக்கி கேமர் 82 இந்த அக்கௌண்ட் தான் வந்து லாகின் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணணும். ஓகே, WWE 2K.com போயிடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதில் நம்ம சைன் பண்ணணும். சைன் இன் பண்ணிட்டு எந்த கன்சோல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கன்சோலை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் PSV தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஸ்டீம் யூஸ் பண்றீங்க இல்லாட்டி PS4 ஒரு எக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கன்சோல் நெட்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் PSV சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ இப்போ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. பாருங்க, நான் அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோட்டோ, இந்த ஃபேஸ் ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஃபேஸ் ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512x512. ஸோ இப்போ அதை நான் வந்து கிரியேட் பண்ண போறேன் ஃபோட்டோஷாப்ல. நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க 512x512 ஃபோட்டோஷாப்பில். உங்களுக்கு எந்த ஆப் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300 pixels செட் பண்ணுறேன், கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சேன், நான் இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன், தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மூஞ்சி. ஓகே, கேவலமாக இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸை தனியாக வெட்டி எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் டூல் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இங்கே லேசர் டூல், ஓகே, ஆ பாலிகன் லேசர் டூல் அதை செலக்ட் பண்ணோம். எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோல்ட் ஷிஃப்ட், பாதி ஃபேஸை நான் கட் பண்ணுறேங்க. ஓகேவா, பாதி ஃபேஸை கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இந்த சைடு தான். ஓகே, இந்த தாடிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் அப்படியே கிராப் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுங்க. ஜே கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணது தனியாக வந்து ஒரு லேயரில் காப்பி ஆகிடும். அந்த லேயர் இப்போ நான் காப்பி பண்ணணும், லேயரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 512x512, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, ரொம்ப பெருசாக இருக்கு. கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம், ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து மினிமைஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் கரெக்டாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பாதி ஃபேஸ் இருக்குல்ல, மீதி ஃபேஸ் நம்மளுக்கு வேணும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுங்க, என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகியிருக்கும். ஸோ இப்போ அகைன் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ இதை வெர்டிக்கலாக மாற்றுறேன். வெர்டிக்கலாக மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஃபேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். சூப்பர், கிடச்சிருச்சு. கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஓகே, சேர்த்தாச்சு நினைக்கிறேன். முழு ஃபேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கண்ட்ரோல் டி கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் டவுன் இருக்கும். ஸோ ரெண்டு ஒன்றாயிடும், ஒரே இதில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்கும். லைட்டாக மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க, லைட்டாக மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிவிட்டு இதை நம்ம கலர் பண்ணிவிடுவோம். ஸோ கலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் டோன் தான் இருக்கணும், நம்மளை சுற்றி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா டூல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கின்னு நம்ம இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் டூலை நெக்ஸ்ட்டு பெயிண்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு டைப்பில் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இங்கே கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஆரஞ்சு லேயர் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து மேலே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இரேசர் டூல் சூஸ் பண்ணிக்கணும். இரேசர் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்கும், 100% பை டிஃபால்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு ஆக்கிட்டு இந்த கார்னர் தான் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவோம். இந்த ஹேர்ஸ் லைன் தெரிய வேணாம், ஈவன் இது கூட தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸில் இருந்தால் மேட்ரு, ஈவன் இந்த போர்ஷன்ல கூட தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையும் எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ணுறதுக்கு பென் டூல் வேணும். பென் டூல் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணலாம், நம்ம கண்ணு சைஸ் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்துச்சு. அண்டு ஃபில் எடுத்து விட்டுருவோம், நோ ஃபில். அதுக்கப்புறம் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பாருங்கள் பக்காவும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ மாஸ்க் பண்ண இடத்த டெலிட் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் கொடுங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் ஜீரோ இருக்கணும் பிக்சல். ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த இடம் செலக்ட் ஆகிடும். அப்படியே டெல் கொடுங்க. டெல் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெலிட் ஆகலை அப்படின்னா இந்த ரெண்டு லேயரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிடுங்க. மெர்ஜ் டவுன் கொடுத்துருங்க, மெர்ஜ் ஆகிடும். அண்ட் இந்த ரெண்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணணும், அதையும் மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜ் டவுன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல் கொடுக்குறேன். அவ்வளோதான், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த கண்ணியும் டெலிட் பண்ணோம் இல்லைங்களா, சிம்பிள் தான். இந்த செலெக்ஷனை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ், ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் இருக்கும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே மூவ் பண்ண போகிறேன். அப்படியே லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணிவிட்டு இதை வெர்டிகலாக மாற்றணும், சாரி ஹாரிசான்டலாக மாற்றணும். ஓகே, கரெக்டாக கண்ணு மாதிரி வந்துச்சு பாருங்கள், இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இதையும் வந்து என்ன பண்ண போகிறேன், என்டர் கொடுத்துட்டு டெல் கொடுக்குறேன். அவ்வளோதான், பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மீஸ் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அதில் எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிரியேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜி இருக்குது, பிஎன்ஜி கொடுத்துடலாம். விகி WWE கொடுக்குறேன், ஓகேங்களா. விகி WWE கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம், லோக்கல்லையோ டெஸ்க்டாப்லேயோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணது இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனை நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணணும், ஃபேஸ் ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஃபோட்டோவில் வச்சுக்கிங்களா ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் அப்லோட் நவுன் நம்ம கொடுக்கணும். அப்புறம் இதில் ஏற்றணும்னா நம்ம ப்ரீவியூ தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் நவு கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் உங்களுக்கு அக்ரி அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எந்த கன்சோலாக இருக்கட்டும், எக்ஸ்பாக்ஸாக இருக்கட்டும், PS4 PS5 இது வந்தாலும் இருக்கட்டும், கன்சோல் இன்கமிங்கில் ஆக்சுவலாக வரணும். வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் பேக் போயிட்டு திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும், நிறைய பேர் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே சூப்பர், என்ன வந்துச்சு பாருங்கள், பேய் மாதிரியே இருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் சூஸ் பண்ணணும். டவுன்லோட் சூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல், லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்மளுக்கு வந்திருக்கணும். ஸோ லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேக் போகிறேன். ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா மைரைஸே போயிடலாம், இல்லாட்டி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேஷன்ஸ்லேயும் போகலாம், சூப்பர் ஸ்டாரும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைரைஸ் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைஜன்ஸ் சூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கரா டெக்னீஷியனா உங்களுக்கு எதுவும் என்ன சூஸ் பண்ணிக்கலாம், நான் டெக்னீஷியன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆர் ஷூர் யூ வாண்ட் டு செலக்ட் ஸ்டார்டிங் கிளாஸ், யூ கேனா சேஞ்ச் இட் லேட்டர்னு வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். கரண்ட் பர்சனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் வேர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆக்செப்ட் கொடுக்கணும், எஸ் கொடுக்குறேன். அண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம், நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி த கேமர் கொடுக்குறேன், பேசாமல் என்டர் கொடுக்குறேன். சோஷியல் அக்கௌண்ட் நேம் விக்கி த கேமர்னு இருக்குது. ஓகே, ஹோம் டவுன் வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நான் ஆக்செப்ட் கொடுக்குறேன். நம்ம மண்டை எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ் டெம்ப்ளேட்டில் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டெம்ப்ளேட்டில் பை டிஃபால்ட்டாக இருக்கிறதே நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் டெம்ப்ளேட்டில் எது உங்களுக்கு சூஸ் ஐ மீன் இதில் எது உங்களுக்கு செட் ஆகுது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் போயிடலாம், இல்லை ஃபேஸ் ஃபோட்டோ கேப்ச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் செக்ஷன்ஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது பாருங்கள், கேவலமாக தான் இருக்குல்ல, இந்த ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரா பண்ணலாம். இப்போ கண்ணு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செட் ஆகிடும் பாருங்க, பக்காவாக செட் ஆகிடுச்சு. மூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு நினைக்கிறேன்.
வேணா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் நம்ம, இன்னும் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூஸ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு பாருங்களேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணா திருப்பி மாத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம் இந்த மேல. ஓகே ஆக்சப்ட் கொடுக்குறேன், அது பார்ப்போம். மூக்கு வந்து வேற ஷேப்ல இருக்கு, தலையை கம்மி பண்ண நல்லா இல்லை, பெருசு பண்ணாலும் நல்லா இல்லை, இதுதான் கரெக்டா இருக்கு. செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு ஃபேஷியல் ரீஜியன் பண்ணிடலாம். ஐ திங்க் இவனோட இது எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரவுண்டு ஃபேஸ் வச்சு செலக்ட் பண்ணேன், கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்சப்ட் கொடுக்குறேன், செலக்ட் கொடுக்குறேன். ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வேணா நீங்கள் ஹெட் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விட் கம்மி பண்ணலாமா, ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரளவு கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், ஆக்சப்ட் கொடுத்து பார்ப்போம். ஆஹா ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே ஆக்சப்ட் கொடுக்குறேன், டுடோரியல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். நம்ம அட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காப்பி பண்ணிக்கலாம். ஆஹா செம்மையாக இருக்குங்க, நான் ட்ரீட் பண்ணிவிட்டு ஆக்சப்ட் கொடுத்துட்டேன். கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்கேன், ஹேர் ஸ்டைல்ஸ் வேணா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், சஃபானி மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மை ரைஸில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அண்டையரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரிங் அட்டையர் சூஸ் பண்ணிட்டு இல்லை காப்பி அட்டையர் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் செலெக்ஷன் கொடுத்துடணும், என்ட்ரன்ஸில் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஓகே ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்லாம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்ட மாதிரி வரும். நான் ஓரளவுக்கு என்ன மாதிரி இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சப்ட் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். எனக்கு அவுட் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதாவது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைரைஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் திருப்பி வந்து ஃபேஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பண்ணி போயிடுங்க, அப்பியரன்ஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மூவ் செட்லேயும் உங்களுக்கு என்ன மூவ் செட் வேணுன்றதும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ எனக்கு ஃபினிஷர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டோன் கோல் ஸ்டன்னர் இருக்குது பாருங்க, சூப்பர். இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ட்ராப்ட் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் பாட்டம் ஏதாவது போட்டுக்கலாம். ஆர்கே கூட இருக்குது, ராக் பாட்டம் இருக்குது. ஓகே சூப்பர், ஸோ ராக் பாட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மூவ்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போதைக்கு பேக் போயிடலாம், அகெயின் சேவ், எல்லாமே பக்காவா சேவ் ஆயிடுச்சு, பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் வந்தாச்சு. Successfully from football to wrestling and I plan on being the next one to do it. I like your determination. Now let's see if you have what it takes to get the ball in the end zone. Rock bottom summer. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல இது ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ஃபேஸ் போட்டோ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இமேஜ் அப்லோடர் WWE 2K22 அப்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி WWE சூப்பர் ஸ்டார்ஸ் செல்ஃபா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வேற ஏதாவது போட்டோஸ் இருந்தாலும் நீங்க இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.